ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் வோம் சேனல். நண்பர்களே, எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 10ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய 27ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படியான ஸ்பெஷல் முக்கியமான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2024 அக்ஷய திருதியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி சாதாரணமாக வரக்கூடிய அக்ஷய திருதி கிடையாது. இந்த அக்ஷய திருதினால பல யோகங்கள் வந்து கூடி வருது. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே ஒரு பிரம்மாண்டமான நாளாக கருதப்படுது. நாளைய இந்த பிரம்மாண்டமான நாளில் தங்க நகை வாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. தங்க நகை தவிர்த்து வேற சில பொருட்களையும் நாளை நாள் வாங்கலாம். அதெல்லாம் என்னென்னங்கிறது நிறைய நெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு நாளை நாள் அந்த ஒரு இதை வந்து பண்ணுங்க, அதாவது அந்த பொருளை வாங்கி பயன்பெறுங்க. ஸோ நாளை நாளுடைய சிறப்பே அக்ஷய திருதி தான். நாளை நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா, பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்யணும். நாளை நாள் இவங்களை வழிபாடு செய்தால் சகல விதமான நன்மைகளையும் பெற முடியும். ஸோ நாளை நாள் யாரை வழிபாடு செய்யணுங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த அக்ஷய திருதியில் நாளை நாள் நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அந்த நவக்கிரகங்களால் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனுசு ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை நாள் எழுப்பறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்குங்க. இத்தனை நாள் எழுப்பறியாக இருந்து வந்த வரவுகள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. நாளை நாள் நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் எதிர்பாராத நேரத்தில் பல விடாயங்கள் உங்களுக்கு வரும். அதில் நாளை நாள் வரவுகள் வந்து வருங்க. வரவுகள் உங்களுக்கு வரும்போது அந்த வரவுகளை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, அதுதான் புத்திசாலித்தனம். எப்பயுமே இழுப்பறியாக இருக்கக்கூடிய வரவுகள் கிடைக்கும்போது அதை நாம் ஒரு எக்ஸைன்மெண்ட்டில் செலவு பண்ணிடுவோம், அந்த மாதிரி நாளை நாள் பண்ணக்கூடாது. உங்கள் தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலுமே செலவு பண்ணுறவர்களாக தான் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க நாளை ஒரு நாள் அக்ஷய திருதியில் செலவு பண்ணுவதை குறைத்துக்குங்க. நாளை நாள் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறதை குறைத்து வரவை சேமிக்க பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும். அதனால் நாளை நாள் முடிஞ்ச அளவு சேமிப்பு பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் சாதகமாக அமையும். நாளை நாள் நீங்கள் உத்தியோக ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, வெளியூர் தொடர்பான பணிகள் நாளை நாள் மேற்கொள்ளுங்க. வெளியூர் தொடர்பான பணிகள் நீங்களே நாளை நாள் மேற்கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த பயணங்கள் மூலமா சாதகமாக எல்லாமே நடக்கும். நாளை நாள் சாதகமான பலன் வந்து உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோக பணிகளில் கூட நாளை நாள் மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக பணிகளில் நிறைய மனவிட்டு பேசுங்க. உத்தியோக பணிகளில் சக ஊழியர்கள்கிட்ட எனக்கு இந்த ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு கேளுங்க. இப்படி நாளை நாள் உத்தியோகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகம் ஏற்படும். அதுக்கப்புறம் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். ஸோ சிந்தனைகளில் பயங்கரமான குழப்பங்கள் எதுவும் வேண்டாம். ஸோ சிந்தனைகளில் நாளை நாள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குழப்பங்கள் வந்து மறையும். அது மட்டும் இல்லாமல் பிடிவாத போக்கினை குறைத்து சூழ்நிலைக்கேற்ப செயல்படுங்க. இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதத்தை நாளை நாள் பிடிக்க வேண்டாம். சூழ்நிலை என்னங்கிறத அறிந்துக்குங்க, அதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு நாளை நாள் சாதகமாக இருக்கும். அதே போல் ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் நாளை நாள் காட்டுங்க. அதில் நாளை நாள் போட்டிகள் இருக்கும், அதை சமாளித்தீங்கன்னா வெற்றியை பெறுவது ஈஸியாக இருக்கும். மொத்தத்தில் நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு அக்ஷய திருதி இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. ஸோ நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க, இதற்கேற்ப நடந்துக்குங்க. நாளை நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டன் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 1, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு. உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வரவுகள் கிடைக்கும்.
பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா குழப்பம் மறையும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆர்வம் ஏற்படும். இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளினால் இப்படி தான் பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நாளினால் நடந்து பலனடைங்க. அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. மீத இருக்கக்கூடிய 11 ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி. விவசாய சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும், உறவினர்களிடத்தில் புரிதல் ஏற்படும், ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும், பேச்சு திறமைகள் மூலம் புதிய வாய்ப்பு உண்டாகும், உடல் ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களை தெளிவு ஏற்படும், மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும், தடைப்பட்ட தனவரவு கிடைக்கும், லாபம் நிறந்த நாளுங்க. அடுத்ததாக ரிஷபராசி. திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும், அக்கம்பக்க இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும், வியாபார நிமித்தமான புதிய ஆலோசனைகள் கிடைக்கும், பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும், கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும், என புரியாத சில களவுகள் மூலம் அமைதியின்மை உண்டாகும், பொறுமையோடு நாளினால் இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததான் மிதுன ராசி. செய்கின்ற செயல்களில் கவனத்தோடு செயல்படணும், இணைய சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும், பொன்பொருள் சேர்க்க சிலருக்கு உண்டாகும், புதுவிதமான உணவுகளை உண்டு மனமகிழணும், தானியம் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வாடிக்கையாளர்களோட சனியோடு நாளினால் செயல்படணும், உத்தியோக பணிகளில் நிதான வேண்டும், உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக கடகராசி. சிந்தனைகள் மூலம் புதிய தெளிவு பிறக்கும், கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும், கலை சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும், பெற்றோர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றணும், உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், உபரி வருமானம் தொடர்பான சிந்தனை மேம்படும், வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும், நன்மை நிறந்த நாளுங்க. அடுத்ததான் சிம்மராசி. வியாபாரத்தில் இடமாற்ற சிந்தனை உண்டாகும், கற்றல் திறனில் சில புதுமைகள் ஏற்படும், நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், செய்கின்ற முயற்சிகளில் வித்தியாசமான அனுபவம் ஏற்படும், உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும், அரசு பணியாளர்களுக்கு மேன்மை ஏற்படும், சமூக பணிகளில் தன்னம்பிக்கையோடு ஈடுபடணும், ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்குங்க. அடுத்ததான் கன்னிராசி. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும், அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும், ஊடகத் துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும், தொழில்நுட்ப சார்ந்த செயல்களில் ஈடுபாடு உண்டாகும், வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும், மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும், புதிய வேலை சாதகமாக அமையும், புரிதல் வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக துளாராசி. பணிகளில் கவனத்தோடு செயல்படணும், பேச்சுக்களில் பொறுமை வேண்டும், மற்றவர்களோட குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும், சகோதரர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும், பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும், செயல்பாடுகளில் ஒருவிதமான குழப்பம் ஏற்படும், அரசு பணிகளில் சில விரயம் உண்டாகும், விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக விருச்சகராசி. தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும், நிதானமாக செயல்பாடுகள் வெற்றியை உண்டாக்கும், சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக அமையும், உயர் அதிகாரிகளுடைய மறைமுகமான ஆதரவு கிடைக்கும், பயணங்கள் கைகூடும், நண்பர்கள் ஆலோசனைகளால் சில மாற்றம் ஏற்படும், வரவு நிறந்த நாளுங்க. அடுத்ததான் மகர ராசி. புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும், உடனிருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும், பூர்வீக சொத்து சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும், எதிலும் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுறது நல்லது, செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக கும்பராசி. பயணங்களால் அனுபவம் மேம்படும், ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும், சுபகாரிய முயற்சி நிறைவேறும், சமூக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும், வியாபார நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும், மருத்துவத்துறையில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளும், வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும், அனுகூலம் நிறந்த நாளுங்க. அடுத்ததான் மீனராசி. முயற்சிக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும், வரவுகளில் இருந்து தாமதம் விலகும், மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும், பிரபலமானவர்கள் அறிமுகம் ஏற்படும், வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும், குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும். ஸோ சுகம் இருந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான அச்சயத்திருதி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன், ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களோட ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.